மதிப்பிற்குரிய பள்ளி தலைவர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் பள்ளி நிர்வாக இயக்குனர் அவர்களையும் எம்முடன் பணியாற்றும் ஆசிரியர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எம் பள்ளியாகிய ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் பள்ளியின் பொங்கல் விழா சிறப்பு கொண்டாட்டத்தினை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். மொழிகள் எல்லாம் தமம் கிடக்கின்றன, மழலையே நீ வாய் திறந்து பேச. மொழிகளின் ஏக்கத்தை போக்கும் வண்ணம் மழலை பேச்சில் நம்மை மயக்க வருகின்றார்கள் மழலை பேச்சாளர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஷ்ணு சாய்தாம். நான் பயிர்கின்றேன். தைப்பனால் வழி பார்க்கும் என்று கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை பற்றி நான் உங்கள் முன்கூடம் வந்துள்ளேன். பொங்கல் பண்டிகை நான்கு நாளாக கொண்டாடப்படுகிறது. முன்னாள் போகி பண்டிகை, இரண்டாம் நாள் தை பொங்கல், மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல், நான்காம் நாள் காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. என் நண்பர்கள் இப்பொழுது பொங்கல் பண்டிகையை பற்றி சற்று விரிவாக கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாருஜி. நான் யூகேஜி வகுப்பில் பாய்கிறேன். நான் போகி பண்டிகையை பற்றி கூறப்போகிறேன். மார்கழி மாதத்தில் இடிதி நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தீ எண்ணெய்களை அழித்து நல்ல எண்ணெய்களை நினைக்கும் வகையில் வீட்டில் உள்ள பழையத்த பழைய பொருட்களை தீயில் எரித்து போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சிறுவர் சிறுபனை குத்தி மகிழ்வார்கள். கொண்டாடப்படும் விழாவாகும். மாடுகளுக்கு நன்றி போடும் வகையில்
இவைகளை குடிப்பாட்டி அலங்கரித்து பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். இந்நாளில் கிராமங்கள்தோறும் தமிழர்களில் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறும். பொங்கல் போல் நம் வாழ்வில் மகிழ்ச்சி மங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்க. நன்றி, வணக்கம். உச்சரிக்கும் வார்த்தைகள் யாவும் ஏன் அத்துணை அழகு? உன் உதட்டு கண்ணம் ஓரம் தேன் வடிவதாலோ என்று நம்மை சிந்தனையில் ஆழ்த்திவிட்டார்கள் நாம் மழலை பேச்சாளர்கள். அடுத்ததாக பொங்கலின் சிறப்புகளை ஆங்கிலத்தில் எடுத்துரைக்க வருகின்றார் நம் பள்ளியின் 4வது வகுப்பு மாணவி ஜோஷிகா. நமஸ்தே, ரெஸ்பெக்டட் சேர்மன் சார், ட்ரெஷரர் மேம், டைரக்டர் ஜெனரல் டாக்டர் சி சதீஷ் சார், வைஸ் பிரின்சிபல் மிஸ் கௌரி தினேஷ் மேம், ஹெட் மிஸ்டர்ஸ் மிஸ் அனுஷா அர்விந்த் மேம், ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஜோஷிகா ஆஃப் கிளாஸ் 4. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஆர் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் பொங்கல். பொங்கல் இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் இன் இண்டியா தட் மார்க்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஹார்வெஸ்ட் சீசன். Pongal is about thanking the sun god for providing energy and making agriculture possible. Do you want to know how we celebrate this festival? Well, let me tell you. The first day of the grand event known as Bogi is meant for cleaning and decorating the house. The second day is known as Thai Pongal, the day when new rice is harvested, cooked and shared. The third day, known as Mattu Pongal, is completely dedicated to the cows. It's customary to clean and worship the cows on this day. On the last day, the day of Kanum Pongal, people visit family and friends. Pongal has many region names. The most popular variations are Magara Sankranti, Lohri, Bihu, Hadaga, Poki. The various dishes made on Pongal are Vada, Sambar, Chutney, Ven Pongal. It's also customary to have some Chakra Pongal placed on a banana leaf. Before starting the actual feast, we present these food items to God before eating. With great cheerful zeal and brightest ray of joy, and I wish you and your family a very happy and prosperous Pongal. Pongal o Pongal! சிறப்பாக உரையாற்றினாய் ஜோஷிகா, வாழ்த்துக்கள். கானக சோலையிலே மயில்களின் நடனமாம், பள்ளி என்னும் சோலையிலே நம் மாணவிகளின் நடனமாம். மயில் போன்ற நடனத்தை ஆட வருகின்றார்கள் நம் பள்ளியின் மாணவிகள் அத்துல்யா மற்றும் அத்விதா.
மயில்களே உங்கள் நடனம் கண்டு நாணம் கொண்டன. அத்தகைய சிறப்பாக நடனமாடிய அத்விதா மற்றும் அத்துல்யாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பொங்கலின் சிறப்பினை தமிழில் எடுத்துரைக்க வருகின்றார்கள் நம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவிகள் சுஜிதா மற்றும் சம்ருதா. மதிப்புக்குரிய பள்ளி தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பள்ளி நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கும் எனது அன்பு ஆசிரியர் அவர்களுக்கும் எம்முடன் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சுஷ்கா. என் பெயர் சம்ருதா. நாங்கள் இருவரும் 4ஆம் வகுப்பு படிக்கின்றோம். வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் பொங்கலை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும், ஆனால் சில பேருக்கு தெரிந்திருக்காது. அதனால் நாம் சம்ருதாவிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது நல்ல நிறை விளைச்சலை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்திருநாள் ஜனவரி 14ஆம் தேதி ஆயிரத்தி 4 நாட்களாக கொண்டாடுகிறோம். முதல் நாள் என்ன பண்ணுவாங்க? முதல் நாள் போகி பண்டிகையாகும். இந்த நாளில் தன் வீட்டை சுத்தப்படுத்தி இருக்க பழைய சாமான்களையும் குப்பைகளையும் நீப்பார்கள். அப்புறம் வீட்டையும் வெள்ளை அடிப்பார்கள். முதல் நாள் பொங்கல் இல்லையா? இல்லை, 2ஆம் நாள் தான் பொங்கல் பண்டிகையாகும். அன்றைக்கு தன் தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாளாகும். இந்த நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக வீடுகளிலோ அல்லது கோவில்களிலோ பெரிய கோலம் போட்டு வாசலில் விறகு மூட்டி புது பானையில் சக்கரை பொங்கல் செய்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி சூரிய பகவானுக்கு கருமையும் சேர்த்து படைப்பார்கள். அடுத்த மாட்டு பொங்கல் தானே? சரியாக சொன்ன சுஷ்கா. எனது தாத்தா வீட்டில் மாடு உள்ளது, அதனால் மாட்டு பொங்கலை எவ்வாறு கொண்டாடுவது என்று எனக்கு தெரியும். நான் மாட்டு பொங்கலை பற்றி சொல்லட்டுமா? மூன்றாம் நாள் விவசாயத்துக்கு பயன்படும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாளாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்று மாட்டோட கொம்புகளுக்கு வரணம் பூசி கழுத்து மணிகள் அணிவிச்சு தெருவில் அழைத்து செல்வார்கள். இதனை சிறுவர்கள் பூம்பும் மாடு என்று வேடிக்கையாக சொல்லுவதும் உண்டு. அன்று மாட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அன்று மாட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. சம்ருதா, உண்மை என்ன பொங்கல் இருக்கு? 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த நாளில் அன்றைக்கு சொந்தக்காரர்களையும் நண்பர்களையும் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாற்றிக் கொள்வார்கள். அப்புறம் சிறியவர்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்கள் கொடுக்கும் அன்புகளை பெற்றுக்கொள்வார்கள். அப்புறம் இந்த நாளை திருவள்ளுவர் தினம் கூட சொல்வார்கள். உங்களை பற்றி நீங்கள் எடுத்துரைத்ததை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இவிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் ஸ்கூல் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் விழாவை எவ்வாறு கொண்டாடுவது என்பதை உரையாடல் மூலமாக எடுத்துரைத்த எம் பள்ளி மாணவிகளாகிய சுஜிதா மற்றும் சம்ருதாவிற்கு வாழ்த்துக்கள். பொங்கல் வந்தாச்சு, கரும்பு தின்ன ஆசை வந்தாச்சு, உழைச்ச உழைப்புக்கெல்லாம் உயர்வு வந்தாச்சு என்ற கருத்தை நடனத்தில் மூலமாக எடுத்துரைக்க வருகின்றார் நம் பள்ளியின் 1ஆம் வகுப்பு மாணவி கேஷிகா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உங்களுக்கும் உயர்வு வந்தாச்சு.
நடனத்தின் மூலமாக நம்மை மகிழ்வித்த மாணவி கேசிகாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பொங்கல் பண்டிகையின் சிறப்பினையும் விநாயக பெருமானின் ஸ்லோகத்தையும் எடுத்துரைக்க வருகின்றார்கள் நம் பள்ளியின் மாணவர்கள். நமஸ்தே, பொங்கல் நன் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபினா. என் கேஜி படுக்கிறேன். பொங்கல் நாளின் தீமைகள் அறியாமை, பொறாமை அகன்று நண்பரை சரிக்க வேண்டும். நன்றி. விநாயகம் பேச்சாற்றலால் நம்மை மகிழ்வித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பொங்கலின் சிறப்பினை நடனத்தின் மூலமாக நம்மோடு பகிர வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள் ஸ்ரீலேகா, சஞ்சனா ஸ்ரீ, ஜோஷிகா மற்றும் லோஷினி. இருப்பிடம் கடந்த காலத்தை மறுபடியும் பிரதிபலிக்கும் திறன் கொண்டவைதான் புகைப்படங்கள். அத்தகைய புகைப்படங்களின் தொகுப்புகளை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம்.
பொங்கல் விழா தருணத்தில் தமிழ் தந்த தமிழ் தாய்க்கும் பள்ளியின் தலைவருக்கும் பொருளாளருக்கும் பள்ளி நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் நன்றிகளையும் பொங்கல் விழா வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.